எனது உயிரினு மேலான என் தமிழ் சொந்தங்களே அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன் இந்த காணொளி மூலமாக எட்டு கோடி தமிழர்களுக்கும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ ரீசண்டாக ஒரு சகோதரி எய்சா சுல்தானா அப்படிங்கிற ஒரு பெண் மீது லட்சத்தீவில் நடந்த அராஜகங்களை வெளிக்கொண்டு வந்தாங்க ஒரு டிவி மீடியா ஷோவில் அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஒரு கடும் கோபத்தை அதை ஒரு வெளிப்படுத்தின விதம் தவறானது அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அந்த காரணத்தை காட்டி நேஷ்னல் இன்டிகிரேஷனை இவங்க வந்து இது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க ஒரு செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ செடிக்ஷன் இரண்டாவது செக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி இந்த ரெண்டு செக்ஷனில் கேஸ் போட்டிருக்காங்க இந்தியன் பீனல் கோடு அதாவது ஒன் ஃபிஃப்டி த்ரீ பி அப்படிங்கிறது ஹேட் ஸ்பீச் அதாவது வந்து ரொம்ப ஹேட்டாக பேசிட்டாங்க அப்படின்னு நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த காணொலி மூலமாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் அதிகாரிகள் சார்பாக இந்த கேள்வியை முன்னெடுக்கிறோம் அதாவது அவங்க இவ்வளோ ஹேட்டாக கோவப்பட்டு பேசுகிறதுக்கு காரணம் யார் அதாவது லட்சத்தீவில் அராஜக சட்டங்களை கொண்டு வந்தது யார் இதுக்கு முன்னாடி லட்சத்தீவு எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு யூனியன் டெரிட்டரி அது வந்து அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட குடியரசுத் தலைவரோட டைரக்ட் கண்ட்ரோலில் இருந்துச்சு அதை வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரை ரிமூவ் பண்ணி நான் தான் இன்னைக்கு பிரதமராக இருக்கிறேன் நான் தான் பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் நான் தான் தந்தியாவே எனக்கு கால்ரடியில் தான் அப்படிங்கிற அராஜக தனத்தில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு கவர்னரை அங்கே உருவாக்கியிருக்காங்க அந்த கவர்னர் பேர் தான் பிரஃபுல் கே பட்டேல் இந்த கவர்னரை உருவாக்கி இந்த கவர்னருக்கு கீழே பல்வேறு அராஜக சட்டங்களை அங்கே போட்டிருக்காங்க அதாவது நம்ம பாராளுமன்றத்தில் எத்தனை அராஜக சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்கன்னு நாங்கள் முன்னாடியே ஓல்டு இதுக்கு முன்னாடி வந்த காணொலியில் வெளியிட்டிருக்கோம் பதினஞ்சு அராஜக சட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க வேளாண் சட்ட மசோதாவில் மூணு சட்டங்கள் அதைத் தொடர்ந்து பல்வேறு சட்டங்கள் வரிசையாக சொல்லியிருக்கோம் பேங்கிங் செக்டர் ப்ரைவேடைசேஷன் எல்ஐசி ப்ரைவேடைசேஷன் அப்புறம் வந்து ஏர்போர்ட் ப்ரைவேடைசேஷன் இந்த மாதிரி நியூ எஜுகேஷன் பாலிசி இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அதாவது பொதுமக்கள் நலனுக்கு எதிரான சட்டங்கள் பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஈவன் என்வரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் ஆக்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து பண்ணது இந்த மாதிரி பல்வேறு அராஜக சட்டங்களை பாராளுமன்றத்தில் முந்நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதாவது சோல் மெஜாரிட்டி இவங்களோட எம்பிக்கள் இருக்கிற ஒரே காரணத்தினால நடந்துகிட்டு இருக்கு இதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்மளுடைய திருச்சி சிவா அவர்கள் வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க நாங்க வந்து சொல்லி